மீனுக்கு வயிற்றுக்குள்ள வச்சு பிரியாணி பண்றாருன்னு நம்ம சாங்க எப்படி பண்றாருன்றத வாங்க பாக்கலாம். மீன்ல பிரியாணி எப்படி பண்ண போறீங்க? நான் மீல் மேக்கர் வச்சு இன்னைக்கு மீன்ல வந்து புதுசா ஒரு பிரியாணி ட்ரை பண்ணலான்னு இருக்கோண்ணா. அது வடி பிரியாணி, தந்தூரி ஸ்டைல்ல பண்ண போறோம்ண்ணா. மீன் மீல் மேக்கர் பிரியாணி, அதுக்கு தேவையான பொருள் பாக்கலாமா? ஓகேண்ணா. இதுல தான் பிரியாணி செய்ய போறோம். மீல் மேக்கர் தான் இருக்குது. பெரிய வெங்காயம், தக்காளி, தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பூண்டு, கல் உப்பு, அடுத்தது இஞ்சி. எங்க இஞ்சி? இஞ்சி மாடலுக்கு வச்சிருக்கேன். மாடலுக்கு வச்சிருக்கேன். அரைக்க போயிருக்கேன் இஞ்சி பூண்டு. அடுத்தது அரிசி மாவு, அடுத்தது பச்சை மிளகாய், ஜீரகத்தூள், பட்டை கிராம்பு, ஏலக்காய், வாசனை பொருள், கரம் மசாலா தூள், லெமன், எலுமிச்சை, தயிர், சிக்கன், நல்லெண்ணெய். மீனுக்கு மஞ்சள் போறேண்ணா. மஞ்சள் போட்டாச்சுண்ணா. ஒண்டி மாசு தடுத்து கொடுக்க போறோம். மீனை கழுவு போறேண்ணா. ஊத்து தண்ணி ஊத்த. ஊர்ல சொன்னீங்களா இல்லையா? ஊரெல்லாம் சொல்லியாச்சு. பாய் போட்டு உக்காந்தது வந்து பாறை மீனுக்கு மசாலா போடுறதுக்குண்ணா. இப்போ வந்து மசாலா போட்டு இப்போ மீனை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாண்ணா. அதுக்கப்புறமா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாண்ணா. மஞ்சத்தூள்ண்ணா. மஞ்சத்தூள். மிளகாய்த்தூள்ண்ணா. மிளகாய்த்தூள். காரம் சாரம். கரம் மசாலாண்ணா. இப்போ கொஞ்சம் மிளகாய்த்தூள், கரம் மசாலாலாம் எடுத்து வைக்கிறது வந்து பிரியாணிக்குண்ணா. மீன் வயிற்றுக்குள்ளே ஏற்றணும். அதை அதுக்கப்புறம் ஜீரகத்தூள்ண்ணா. அரிசி மாவுண்ணா. அடுத்துச்சா. உப்புண்ணா. இஞ்சிண்ணா. இஞ்சி பூண்டு சட்னியா? வெறும் இஞ்சி. பூண்டுண்ணா. இப்போ எலுமிச்சம்பளம் அதில் புளிஞ்சு விட்டுக்கலாண்ணா. அவ்வளோதான மாஸ்டர், எல்லாமே போட்டாச்சா? ம், ஓகே மாஸ்டர். கலக்குங்க. கொஞ்சமாக நல்லெண்ணா. போதுமான அளவுக்கு நல்லெண்ணா. தண்ணி தச்சுக்கலாம். என்னச்சா? மீனுக்கு மசாலா போட போகிறோண்ணா. ஓகே. இப்போ வந்து மீனை வந்து நம்ம ரெண்டாக்கி வச்சுருக்கோம். அதுக்காக ரொம்ப ஆழமாக போடக்கூடாதுண்ணா. நம்ம மேலாக அங்கங்கே கீறி விட்டுடலாண்ணா. அப்போ தான் மசாலா வந்து நல்லா ஏறும். சும்மா அங்கங்கே அப்படி லைட்டாக கீறி விட்டுடலாண்ணா. அப்போ தான் வந்து மசாலா நல்லா இறங்கும். மாஸ்டர் மீனில் கோடு போட்டாருண்ணா. நல்லா அந்த இதெல்லாம் வரி வரியா இருக்கிறது தான். மீனில் போயிட்டு எல்லாம் மேக்னேஷன் ஆகிற மாதிரி போட்டாரு. அடுத்தது மசாலா போட போறாருண்ணா. கோடு போட்டார். நீ ரோடு போடு. இந்த பிரியாணி பொறுத்தவரைக்குன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ இந்த மசாலா போடுறோம். இதுக்கு மேலே நம்ம பிரியாணி மசாலா வைப்போம். அப்போது வந்து இதில் உள்ள காரம் வந்து பிரியாணிக்கு ஏறும். நான் மில் மேக்கர் ஊற வச்சுண்ணா பிரியாணிக்கு. செக்கெண்ணெய் நல்லா நான் வந்து பிரியாணி மசாலாக்குண்ணா. வாசனை பொருட்கள்ண்ணா. பச்சை மிளகாய் போடுறோம். எடுக்கவே இல்லையா? ஒன்று பார்த்தா கோவம் பூ போல் பொல் போல் வருதா? போன போகிறேண்ணா. மஞ்சத்தூள்ண்ணா. மசாலா வந்து ரொம்ப காரமாக இருக்குண்ணா. அதனால் சும்மா கொஞ்சமாக மிளகாத்தூள்ண்ணா. கரம் மசாலா. கரம் மசாலா. தகவல் போகிறோம். இஞ்சி போறேண்ணா. அடுத்தது மல்லி, புதினாண்ணா. புதினா, கொத்தமல்லி, புதினா போடுறீங்க? எலுமிச்சை சாருண்ணா. போட்டு நல்லா வதங்கிடுச்சா? தயிர்ண்ணா. கல்லுப்புண்ணா. மீல் மகர் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோண்ணா. போய் கொண்டு போய் இப்போ மசாலாவில் சிறப்பாக போட்டுடலாங்களா? மீல் மேக்கர் வேணும் இல்லையா? அதுக்காக திட்டமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். போட்டு மீல் மேக்கர் ரெடி ஆச்சு. மீல் மேக்கர் மசாலா ரெடி. மசாலா ரெடி. இறக்கிறோம். காத்தோட்டமாக வச்சுருக்கோம். ஆறு பார்த்து மாத்திரம். நம்ம உழ வைக்க போகிறோண்ணா. உழ வச்சு அதில் நம்ம அரிசி வந்து எப்பவும் போல வடி பிரியாணிக்கு எடுக்கிற அளவுக்கு அரைவேக்காடு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மசாலாக்கை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக இப்போ உழை எடுத்து வச்சிடலாம்ண்ணா. நான் மல்லி புதினா போடுறேண்ணா. உழை நல்லா கொச்சி வச்சு. ஓகே. மல்லி புதினா போட போகிறேண்ணா. அரிசி போடுறோண்ணா. வடி பிரியாணி. இப்போ மசாலாவில் உப்பு இருக்குண்ணா. ஆமாம். மீன்லேயும் உப்பு போட்டிருக்கோம். ஆனால் இந்த அரிசிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாண்ணா. பாதி வந்துடுச்சு. ஹாஃப் ரைஸ் ஆகி போச்சு.
இப்போ நம்ம வடிகட்டணும். பாண்டே மீன் மசாலா போட்ட மீனுக்கு வைக்கிறேன். ஓகேவா? ஓகே. இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் ஊறி காஞ்சி போயிருக்குது. இந்த அளவுக்கு மசாலா ஏறி இருக்குது. உள்ளார இப்ப பிரியாணி மீல் மேக்கர்லாம் ஏற்றி கட்டை போட்டு கொண்டு போய் ஃபைல் பேப்பரை போட்டு வழக்கம் போல் சென்றான் உட்காந்த இடத்துல கொண்டு போய் அனலில் வைக்க போகிறாரு. சரிங்களா? மசாலா எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு புரிஞ்சா? மசாலா போட போறேன். மசாலா உள்ளே வைக்கிறாரா? என்ன வெளியே வைப்பாங்க. வடி பிரியாணி அரைவேக்காடு உள்ள வடி பிரியாணி. இந்த மசாலாவில் வந்து அரிசி வைக்கிறோம். அரிசியா? ரைஸ் வைக்கிறேன்னு சொல்லி இல்லை வச்சுச்சா? இல்லை வச்சுச்சா. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கிரேவி ஊற்றிக்கலாம்ண்ணா. நம்ம பண்ண அளவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணோம்ண்ணா. அதிகமாக தண்ணி ஊற்றினோம்னா ஃபுல்லாகவே வந்து வெளியில் வந்து ஆயில் பேப்பர்ண்ணா முடிஞ்ச மொத்தம் ஃபாயில் பேப்பர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும்ண்ணா. காரணம் என்னென்னா பொதுவாகவே ஃபாயில் பேப்பர் வந்து எரியாது, ஆனால் கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா எரிய ஆரம்பிச்சு. அனல் சரியான அனல்ண்ணா. மீன் போட்டு 10 நிமிஷத்தில் எடுத்துடலாம். 2 டைம் அடி திருப்பி போட்டால் முடிஞ்சு. மேல நெருப்புறேன் போட்டுக்கலாம். நல்ல வேக வச்சிடலாம். இதே மாதிரி நெருப்பு போட்டிருக்கோம். திருப்பி போடும் போது 10 நிமிஷம் வச்சா போதும்ண்ணா. ஏன்னா இப்ப ஆல்ரெடி நம்ம மேல நெருப்பு போட்டிருக்கோம். நம்ம திருப்பி போட்டோம், கொஞ்சம் நெருப்பு எடுத்து மேலாக போட்டு வச்சிடலாம்ண்ணா. ரெடி ஆயிப்போச்சுண்ணா. செம்மையா வந்துருக்கு பாருங்கச்சா. பார்த்துக்குங்கள், அது பிறக்கும் காப்பி. இங்கே பாருங்கண்ணா பிரியாணி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாரு. வேற லெவல் மாஸ்டர். உள்ளே செம்மையாக வந்துருச்சு. அரிசி சூப்பராக வந்துருச்சுண்ணா. அது எந்த அளவுக்கு உதிரியா இருக்கு பாருங்க. பிரியாணி தம் போட்ட மாதிரியே இருக்குல்ல. நல்ல உதிரியா வந்துருக்கு. அப்படியே திங்க இல்லை 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 மாஸ்டர். மஜாப்பா மஜாப்பா. வேற லெவல்ப்பா. கலர் பார்த்தீங்களாண்ணா? மஜாப்பா மஜாப்பா. அப்படி கொண்ட போகுது. அதே தான் தந்தூரிக்கு மெயினே வந்து புளிப்பு சுவைண்ணா. அது மீன் ஐட்டத்துக்கெல்லாம் அந்த மாதிரி நல்லா எலுமிச்சம்பழம் லைட்டாக புளிஞ்சு பக்கத்தில் ஷார்ட் ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்க்குறேன். பறக்கிற பாரபத்தில் தேவர் என்றைக்கும் அப்படி இருக்க மாட்டார். சேர்றேன் போட்டு போட்டு போ. அது போகிறப்ப அப்படி தான். எப்படி சார்ண்ணா இருக்கு? செம்மையா இருக்கு. வேற லெவல். கறி பஞ்சு பஞ்சா வந்துருக்குண்ணா. பஞ்சு பஞ்சாச்சா? பஞ்சு பஞ்சா இருக்குது. அருமையா இருக்கு பிரியாணி. சும்மா சொல்ல நினைச்சா பார்க்க முடியல. லெவலே வேற. ஜாங் மாசு ஜாங் மாசு தான். அப்புறம் தம்பி எப்படி இருக்கு? பக்காவா இருக்குண்ணா. செம்மையா இருக்குண்ணா. அட்டகாசமா இருக்கு. மீன் அப்படியே பூ மாதிரி இருக்குது. இப்ப பாத்துருப்பீங்க காலிலேருந்து இந்த மீனை கஷ்டப்பட்டு வாங்கி எங்கெங்க லொக்கேஷன் தேடி வந்து இந்த இடத்துல சிறப்பான முறையில் சமைச்சோம். வாசனை உங்க வீட்டு வாசனை எங்கள் வீட்டு வாசனை இல்லை. ரோட்டில் மோட்டு மேலே போகிறவர்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு வாசனை தூக்குது. இதேமாரி விதவிதமாக டிசைன் டிசைனாக மாடல் மாடலாக சமையலோ இல்லை லொக்கேஷனோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமா பாருங்க, இல்லை பூரா திட்டுருவாங்க. மறந்துடாமல் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க.